பொதுவாகவே ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கண்ணை குறிக்கக்கூடிய அம்சமாகத்தான் ஐதீகமாக புராண சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ருத்ராட்சத்தை வந்து யார் அணிஞ்சிக்கலாம் தெரியவர் அணியலாமா படிக்கிறவங்க இளம் இளமயசில் உள்ளவங்க அணிஞ்சிக்கலாமா அல்லது வந்து பெண்கள் உபயோகப்படுத்தலாமா திருமணமானவங்க உபயோகப்படுத்தலாமா தீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சில காரியங்களை கலந்துக்கும் பொழுது இந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம அதாவது உபயோகப்படுத்தலாமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு குழப்பங்கள் இருக்கோம் ருத்ராட்சத்தை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு ருத்ராட்சத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சிவ சாஸ்திரம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான ருத்ராட்சத்தை வந்து நம்ம அணியும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் ஓரளவு தானாகவே விலகக்கூடிய பக்குவம் உருவாவதாகவும் இந்த விருட்ச சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் நமக்கு சொல்லியிருக்குது பொதுவாக விருட்சம் அப்படின்னாலே மரம் அப்படிங்கிறது அந்த விருட்சத்தில் வந்து ருத்ராட்சத்துக்கு உண்டான அம்சம் ருத்ராட்சத்துக்கு உண்டான ஐதீகம் ருத்ராட்சத்திற்கு உண்டான ஆன்மீகம் ருத்ராட்சத்துக்கு உண்டான ஒரு அமைதி இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆழமாக து அந்த நாம் அணியும் போது நிச்சயமாகவே புரிஞ்சுக்க முடியும் ருத்ராட்சத்தை வந்து பிறந்த இருந்து நம்ம வந்து கடைசி காலத்தை வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் அனுபவிக்கலாம் யாராக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கான பலன் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பான ஐதீகம் இருந்துகிட்டு இருக்குது அதே ருத்ராட்சத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் தானாகவே உருவாகுது அதே ருத்ராட்சத்தை வந்து நிறைய பேர் வந்து இளம் வயசாக இருந்துகிட்ருக்குறோமே அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்துகிட்ருக்கறோமே பெண்கள் ருத்ராட்சத்தை அணியும் பொழுது அந்த முக்கியமான மாதவிடாய் காலங்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்ப ஏற்படுமாங்கிற பயம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது இயல்பாக இயற்கையாக நடைபெறுகிற அந்த மாதவிட சம்பந்தப்பட்ட காலங்களிலும் நிச்சயமாக ருத்ராட்சத்தை அணியலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சுள்ள அருமையான ஒரு பதிப்பாகத்தான் இருந்துட்டு இருக்குது அதனால பயப்படாம நம்ம வந்து பெண்கள் குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் இளம் பெண்களாக இருந்தாலும் திருமணமான திருமதியாக இருந்தாலும் இந்த ருத்ராட்சத்தை வந்து பயம் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில நீங்க உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சிவபெருமான் வந்து பெண்மைக்கு உண்மையான மதிப்பு கொடுக்கக்கூடிய ஐதீகம் உள்ளவராக இருக்கிறதுனால தன்னுடைய உடலில் தன்னுடைய உடம்பில் வந்து பாதி உடம்பை வந்து பார்வதிக்கு கொடுத்ததாக நம்ம புராணங்களில் படிச்சிருப்போம் ஒரு சில படங்களையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கு பாதி அங்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அமைப்பை எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சிவபெருமானின் சொ சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை வந்து பெண்கள் அணியலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பயம் இல்லாமையே தெரிஞ்சுக்கலாம் அப்படி பெண்கள் அணியும் பொழுது ஏதாவது தீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும் பொழுதோ இறந்தவர் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும் பொழுதோ அந்த தீட்டு பாதிக்குமா அல்லது ருத்ராட்சத்தை வந்து அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து கழட்டி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே ருத்ராட்ச சாஸ்திரப்படி ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அந்த ருத்ராட்சத்தை கழட்டி வைக்கக்கூடாது ருத்ராட்சம் அப்படிங்கிறது நீங்கள் என்னைக்கு அணிஞ்சுக்கிட்டாலும் எந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் அந்த சூழலில் வந்து இந்த ருத்ராட்சத்தை வந்து திருப்பி எடுக்கக்கூடிய கழட்டி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு குறிப்பாக ருத்ராட்சம் போட்டுக்கிட்டவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீய பழக்கங்களை வந்து கைவிடுவது நல்லது உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புகைப்பிடிக்கிறது அதே மாதிரி மது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது உல்லாச சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கெட்ட செயல்களை செய்கிறது திருடு சம்மந்தப்பட்ட கொள்ளை சம்மந்தப்பட்ட அடுத்தவங்களை புறம் பேசுதல் சம்மந்தப்பட்ட அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைக்கிறது நல்லது குறிப்பாக மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாமிசத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது ஒரு பக்தியான அம்சமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் குறிப்பாக பசுமா மாடு சம்பந்தப்பட்ட அதே மாதிரி பன்றி சம்பந்தப்பட்ட உணவுகளை நிச்சயமாக உட்கொள்ளக் கூடாது அப்படிங்கிறது உத்ராட்ச சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதற்கும் மேலாக பசுமாடு அல்லது பன்றி இறைச்சியை நம்ம சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா ருத்ராட்சம் போட்டிருக்கும் பொழுது அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய தோஷம் உங்களுக்கு அதாவது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய தலைமுறை தலைமுறையாக பாதிக்கக்கூடிய பரம்பரை அப்படிங்கிறது ஏழு தலைமுறை அந்த ஏழு தலைமுறை மட்டுமல்ல அதற்கு மேலாக தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக வந்து உங்களுக்கு பாதிக்க கொடுக்கக்கூடிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி பசுமாடு சாப்பிட்டு அல்லது வந்து பசுமாடு சம்மந்தப்பட்ட பன்றி சம்மந்தப்பட்ட மாமிச உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் கொடுக்கறது மட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் அப்படின்னு இருந்தால் கூட அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாமல் தியாகமான வாழ்க்கை தான் அமையும்ங்கிற விஷயத்தை ருத்ராட்ச சாஸ்திரம் நமக்கு வந்து ருண ரோண மிகப்பெரிய சத்ருஸ்தனமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ருத்ராட்சத்தை வந்து வயது வித்தியாசம் பார்க்காமல் அணியலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அணியலாம் அதே மாதிரி ருத்ராட்சத்தை பெண்கள் அணியலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெண்கள் அணியலாம் அதே மாதிரி பெரியவங்க தொழில் செய்கிறவங்க அணியலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ருத்ராட்சத்தை அணியலாம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது